Hi friends, welcome back to our Idreesh Creation. Now, Idreesh, in this video, we are going to talk about something. Now, if you are on Instagram, trend is trending. You will see the preview of a super video. How we are going to edit the Capcut application. In this video, friends, very simple and very interesting. Friends, in the mari and the video portal on notification level, mark on my channel, subscribe and conga. Ipoanga friends and the video on the epanam on the super edit panel papum. So let's get it started. First of all, CapCut application use the Turbo VPN app. Friends, if you have a VPN app, you can use the CapCut. If you have any efforts, you can free it. If you have any efforts, you can use the network error. If you have any network issues, you can use the Turbo VPN. If you have a server, you can use the CapCut application. If you have VPN, you can use the CapCut. Friends, already sold the main issue. Turbo VPN போட்டா फ्रेंड्स எங்க யூஸ் பண்ணும் நான் யூஸ் பண்ற Turbo VPN லிங்க் பத்தின கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படி இல்ல நீங்க என்ன Turbo VPN டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ளே ஸ்டோர் நிறைய VPN இருக்கு நீங்க எந்த VPN டவுன்லோட் பண்ணிக்கலாம் எப்ப நான் வந்து Turbo VPN டவுன்லோட் பண்றப்ப சொல்லி தரேன் உங்களுக்கு அப்படி உங்களுக்கு தெரியலனா பாத்து தெரியலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கோங்க நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிற மேலே சர்ச் ஃபார் அப்ளிகேஷன் அண்ட் கேம்ஸ் இருக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருந்தா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதை விபிஎன் மட்டும் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விபிஎன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விபிஎன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த விபிஎன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டர்போ விபிஎன் VPN ப்ராக்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இது பார்த்தா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப அக்யூரஸாகவும் நல்லா சூப்பராக இருக்குது இந்த டர்போ விபிஎன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் கீழே அப்படி உங்களுக்கு இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் டர்போ விபிஎன் டவுன்லோட் பண்ணிட்டு டர்போ விபிஎன் ஓப்பன் பண்ணிக்கோங்க இது பார்த்தா சிம்பிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் ரொம்ப குழகலன்னு இல்லாமல் கொஞ்சம் ஆட் எல்லாம் வராமல் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு ஆடு ரெண்டு ஆடு தான் வரும் மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் நிறையா வரும் அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் டர்போ விபிஎனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட் சிம்மில் காட்டும் கேரட் சிம்மில் காட்டும் இங்கே முயல் சிம் காட்டும் இங்கே கேரட் சிம்மில் இருக்கும் அந்த கேரட் சிம்மில் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணுறதுனா டர்போ இஸ் ஃபைனிங் த ஃபாஸ்டர் சர்வர் இருக்கும் இந்த டர்போவில் இந்த விபிஎனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டான சர்வர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுக்கும் இப்போ பார்த்தா டர்போ வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ வேறு சர்வருக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்கு இப்போ ரேபிட் இஸ் டன்னிங் ஹேஸ் பெஸ்ட் அப்படின்னு இருக்கும் இப்போ கொஞ்சம் வந்து சர்வர் வந்து கரெக்டாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரேபிட் ஸ்பிட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆட் வரும் இந்த ஆடை மட்டும் நீங்கள் மேலே க்ளோஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டர்போன் வந்து விபிஎன் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு இந்த டர்போ விபிஎன் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டைமிங் ஓடும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அப்படியே பேக் வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் பேக் வந்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்கட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட கேப்கட் அப்ளிகேஷன்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேப்கட் பார்த்தீங்கன்னா ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஓல்டு வெர்ஷனில் இந்த 3D மூவிங்லாம் உங்களுக்கு வராது நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்துருப்பீங்க 3D மூவிங்லாம் உங்களுக்கு வந்து கேப்கட் ஓல்டு வெர்ஷனில் வராது நான் பார்த்தீங்கன்னா நியூ வெர்ஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து நியூ வெர்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இது ஓல்டு வெர்ஷன் தான்ப்பா வச்சிருக்கேன் எனக்கு வந்து சப்போர்ட் ஆக மாட்டேது கீழே கமெண்ட் பண்ணாங்க ஓல்டு வெர்ஷனில் சில மொபைலில் சப்போர்ட் ஆகும் சில இடத்துல சப்போர்ட் ஆகாது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண கேப்கட் லிங்க் பார்த்தீங்கன்னா கேட் டிஸ்கிரிப்ஷனில் மஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதில் கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து டர்போ விபிஎன் பண்ணி யூஸ் பண்ணினா கன்ஃபார்மாக சப்போர்ட் ஆகும் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுற பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆட் பண்ணிப்போம் அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அது வந்து அந்த ஒரு பையன் வந்து அந்த ஒரு பாட்டு போடுவாங்க அந்த வீடியோ நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் இந்த காமெடியான வீடியோ ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஆட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆட் பண்ணுறக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இல்லை வந்து ஆட் ஆயிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா 9:16 ரேஷியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ரிசோலூஷன் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரிசோலூஷன் 720p இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க 1080p செட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் பாருங்கள் 1080p இங்கே வரைக்கும் இதை நீங்கள் இந்த பாயிண்ட் இந்த கர்சி இருக்கு அந்த கர்சியை நீங்கள் அங்கே வரைக்கும் கொண்டு வரணும் இந்த பாயிண்ட்டை இப்போ அங்கே வரைக்கும் கொண்டு வரணும் 1080p கொண்டு வந்து 30 fps வந்து ஃப்ரேம் ரேட்டை செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணி வச்சுட்டு பேக் வந்துடுங்க பேக் வந்து கவர பார்த்தா இப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆயிரும் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இது இவ்வளோ தூரம் தான் வந்து ஆடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ கட் பண்ணிட போகிறோம் அது எங்கே பார்த்தா 2 seconds வரை இதை வச்சுக்கோங்க கரெக்டாக நீங்கள் வந்து இந்த 2 seconds இங்கே பாருங்க இங்கே 2 seconds போட்டு காட்டுற பாருங்க இங்கே 2 seconds இருக்க அந்த 2 seconds வரையும் இந்த ஆடியோவை கரெக்டாக வச்சுக்கோங்க வீடியோ வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கப்பர் வந்து இங்கே ஸ்பிளிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஸ்பிளிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணுற வந்து உங்களுக்கு ரெண்டாக ஸ்பிளிட் ஆயிரும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இது ஒன்று தான் நம்மளுக்கு வந்து வீடியோ வரும் இது பார்த்தா நம்ம வந்து ஆடியோவை கன்வெர்ட் பண்ண போகிறோம் இந்த வீடியோ வந்து ஆடியோ கன்வெர்ட் பண்ண போகிறோம் இது மட்டும் வீடியோவாக இருக்கும் நல்லா கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க இது மட்டும் வீடியோவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்
கரெக்டாக நீங்கள் வந்து கான்செப்டை புரிஞ்சாலே போதும், உங்களுக்கு வந்து ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். இது மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து நம்ம ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணிடுவோம், இந்த சைடுக்கு பார்த்தா ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். இது பார்த்தா வீடியோவாக அப்படியே டிஃபால்ட்டாக வீடியோவாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது நம்ம வந்து எப்படி ஆடியோவை கன்வெர்ட் பண்ணுறது நிறைய பேர் கேட்பீங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணி லாஸ்ட்டு ஸ்கால் பண்ணிட்டே வாங்க. ஸ்கால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அப்படியே லைட்டாக முன்னாடி வந்துருங்க, சாரி ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக முன்னாடி வந்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டாட் ஆடியோன்னு அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், காட்டுற பாருங்க. எக்ஸ்டாட் ஆடியோ தோருக்கு பாருங்கள், எக்ஸ்டாட் ஆடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து எக்ஸ்டாட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்குது. ப்ராசஸிங் ஆகிட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை டெலிட் பண்ணி விட்ருங்க. அந்த மேலே இருக்க வீடியோவை இங்கே செலக்ட் பண்ணிட்டு இங்கே டெலிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த டெலிட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் டெலிட் பண்ணி விட்ருங்க. கீழே டெலிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், டெலிட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டெலிட் ஆச்சு உங்களுக்கு வந்து ஆடியோ ஒன்று வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக் ஸ்க்ரீனில் கேப்கட் டு பி எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். இங்கே கேப்கட்டை லோவாக காமிக்கும், நீங்கள் அந்த பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த நான் ரவுண்ட் பண்ண செலக்ட் பண்ணிட்டு டெலிட் ஆப்ஷன் கொடுத்து டெலிட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். இமேஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆட் பண்ணுங்கள், நான் சொல்கிற மாதிரி எப்படி ஆட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆப் யூஸ் பண்ணுறது மாதிரி நீங்கள் டர்போ விபிஎன், விபிஎன் வந்து விபிஎன் போடுறது முன்னாடி மொபைல் டேட்டா ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். இந்த ஆப்புக்கு மொபைல் டேட்டா தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளாக நம்ம இமேஜஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக முழுமையாக அந்த வீடியோ வந்து முடிக்க முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஆகிருக்கு பாருங்களா, இங்கே ஒயிட் கலர் ப்ளஸ் ஆகிருக்கலாம், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். அப்படி நீங்கள் கூட தொடர்ந்து கூட இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜ் ஆட் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்துல இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஃபோர் இமேஜ் ஃபைவ் இமேஜ் ஆட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஆட் பண்ணுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோர் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். அந்த ஃபைவ் இமேஜஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிட்டு நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணாலே போதும், ஒன்றா நீங்கள் செலக்ட் பண்ணலாம், டச் பண்ணி உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஆட் பண்ணிட்டக்கப்புறம் பார்த்து இங்கே கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே இங்கே ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஆட் ஆயிரும். சில இமேஜ் பார்த்தா உங்களுக்கு வந்து ஃபில் ஸ்க்ரீன் செட் ஆகிருக்கும். சில இமேஜ் பார்த்தா இந்த மாதிரி பெண்டிங்கே நிற்கும். இந்த ரெண்டுமே பார்டர் உங்களுக்கு தெரியும், பிளாக் கலர் பார்டர் தெரியும். இதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னா அந்த ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணணும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணுவோம், ரெண்டு ஃபிங்கரால் நீங்கள் ஜூம் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆயிரும். இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் அடுத்த நெக்ஸ்ட் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இமேஜ் தான் ஆட் பண்ணுமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் எடிட் பண்ண போகிறீங்களா, இல்லை உங்கள் வந்து ஆல்டிடியூட் வீடியோ நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் யூடியூபில் போஸ்ட் பண்ண போகிறீங்களா, நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் எதுனா எனி இமேஜஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணி காட்டுற வீடியோக்கு நீங்கள் எந்த வீடியோ வேணும், எந்த இமேஜஸ்லாம் நீங்கள் இந்த வீடியோக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இமேஜஸ் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஆடியோ இருக்கும். இந்த ஆடியோலேருந்து கரெக்டாக நம்ம வந்து இமேஜ் வந்து அந்த 3D எஃபர்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த 3D எஃபர்ட்ஸ் எப்போ நம்ம வந்து ஆட் பண்ணது பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக ஆட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் விபிஎனை கனெக்ட் பண்ணிடுங்க, கனெக்ட் பண்ணி மொபைல் டேட்டா ஆன் பண்ணிடுங்க. இப்போ விபிஎனை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்கால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஸ்டைல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் 3D மூவ், 3D ஜூம், சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் 1, 2, 3, 4, 5 ஃபிஃப்த்தாக ஒரு எஃபர்ட் இருக்கு பாருங்கள். இதோ இருக்கு பாருங்கள், இந்த எஃபர்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 3D ஜூமை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கப்போ உங்களுக்கு ஜென்ரேட்டிங் வந்துட்டு இங்கே வந்து 100% ஓடணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். சிம்பிளாக ஒரு 2 or 5 seconds உங்களுக்கு வந்து ரெடி ஆகும். இப்போ பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த 3D ஜூம் ரெடி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஜூம் எஃபர்ட் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அப்படியே 3D உங்களுக்கு வந்து இல்லை அனிமேஷன் ஈஸியாக பண்ணி கொடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பில் கேப்கட் ஆப் ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மோஸ்ட்லி இந்த ஆப் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த 3D. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி 3D ஜூமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே ஜென்ரேட்டிங் ஆகும். ஜென்ரேட்டிங் ஆகிட்டு அப்புறம் 99% விழுந்ததுக்கப்புறம் 100% விழுந்ததுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த 3D ஜூம் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 3D ஜூம் வந்துருச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக அந்த 3D ஜூம் இதுலேயும் வந்துருச்சு. செகண்ட் தேர்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன், 3D ஜூமை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணுற ஜென்ரேட்டிங் ஆகிது. ஜென்ரேட்டிங் ஆகிட்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து அந்த 3D வந்துடுது. பார்த்தீங்கன்னா தெரியும் இதையும் 3D வந்துருச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு இமேஜ் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். 3D ஜூமை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 2 3D ஜூம் இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே 2 3D ஜூம் இருக்கும், இங்கே ஒரு 3D ஜூம் இருக்கும், இங்கே ஒரு 3D ஜூம் இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3D ஜூமை தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே ஃபஸ்ட்டாக ஒரு 3D ஜூம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 3D ஜூம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அந்த 3D ஜூமை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இமேஜ் இருக்கா செலக்ட் பண்ணிட்டு ஸ்டைலில் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் சொன்ன 3D ஜூமை நானே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணுறக்காரம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜென்ரேட்டிங் ஆகும். 2, 5 or 6 seconds வந்து ஜென்ரேட்டிங் ஆகும். ஜென்ரேட்டிங் ஆகிட்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த எஃபர்ட் வந்து வந்துடும், 3D ஜூம் வந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ உங்களுக்கு வந்து சிம்பிளாக அந்த வந்து 3D ஜூம் வந்து எடிட் பண்ணியாச்சு. இப்போ அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ பார்த்துனா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து அந்த ஈஸியான 3D ஜூம் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்ததுனால தெரியும் உங்களுக்கு வந்து அழகாக அப்படியே அந்த ஜூம் அப்படியே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக அப்படியே அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்களும் எடிட் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக தான் எடிட் பண்ணுறது உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆடியோ இதுலேயே முடிஞ்சிடும், என்னப்பா கம்மியாக தான் இருக்குது ஆடியோன்னு கேட்காங்க. இப்போ நான் ஒரு சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்கிறேன், இந்த ஆடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து கீழே அப்படியே ஸ்கால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், லாஸ்ட்டுக்கு முன்னாடியோ லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கும் அந்த காப்பியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அப்படியே ஆடியோ வந்து வந்துடும். இதுக்கப்புறம் இன்னும் எனக்கு பத்தலை அப்படின்னா திரும்ப அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த காப்பியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்பிளிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அந்த ஆடியோ செலக்ட் பண்ணிட்டு கீழே டெலிட் ஆப்ஷன் கொடுத்து டெலிட் பண்ணுங்கள். சிம்பிளாக வேலை முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதில் நம்ம வந்து 3D ஜூம் முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் லுக்காக காட்டுறதுக்கு ஒரு வந்து ஒரு எஃபர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிப்போம். இங்கே பாருங்கள் எஃபர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் இந்த இமேஜ் தொடாமலே இங்கே அப்படியே கீழே சும்மாவே ஒரு எஃபர்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து நிறைய எஃபர்ட்ஸ் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய எஃபர்ட்ஸ் இருக்கும், எக்கச்சக்கமான எஃபர்ட்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் எந்த எஃபர்ட்ஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் கிரியேட்டிவிட்டி தான். எந்த எஃபர்ட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எப்போவுமே இங்கே ஒரு எஃபர்ட்ஸ் இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா ஓவர்லே அந்த எஃபர்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த எஃபர்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் ரெண்டு எஃபர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதில் வீடியோ எஃபர்ட்ஸ் அப்புறம் பாடி எஃபர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் வீடியோ எஃபர்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ படம் செலக்ட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஃபேவரட், ட்ரெண்டிங், பேசிக் எக்ஸட்ரா நிறைய இருக்கும். இதில் நீங்கள் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா பார்ட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, நீங்கள் அந்த எஃபர்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதுலேயும் நிறைய எக்கச்சக்கமான எஃபர்ட் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும். வெறும் கேபி கணக்கில் தான், கேபி கணக்கு கூட கிடையாது, நீங்கள் டச் பண்ணோடனே உங்களுக்கு டக்குன்னு டவுன்லோட் ஆயிரும். இதில் நிறைய இருக்குது, நீங்கள் பாருங்கள் நிறைய எஃபர்ட் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு குமிஞ்சு கிடக்கும், உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க எஃபர்ட் தான் ஆட் பண்ணேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுக்கும் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு இருக்க எஃபர்ட். அந்த எஃபர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணேன். நீங்கள் இதில் எத்தனை நிறையா இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் இமேஜுக்கு இந்த எஃபர்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இது எல்லா இமேஜுக்கும் நான் கொண்டு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து இந்த இமேஜ் எல்லாத்தையும் நான் கொண்டு போகணும். இதை நான் ஸ்டார்டிங்கில் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு வீடியோ எண்டு வரையும் நான் ட்ராக் பண்ணுற மாதிரி இந்த லைனை பிடிச்சி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே இந்த எஃபர்ட் வந்து வந்துடும். இப்போ பார்த்தா எஃபர்ட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து இந்த எஃபர்ட் வந்து கிடச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொடுத்த எஃபர்ட் தான் கொடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த எஃபர்ட் பிடிச்சிருக்கோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சிம்பிளாக நம்ம வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இது எப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா மேலே இங்கே ஒரு ஆரோ சிம்பிள் இருக்குது பாருங்கள், இந்த ஆரோ சிம்பிளை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசோல்யூஷன் நார்மலி நான் அப்படியே ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் காட்டும், இங்கே எக்ஸ்போர்ட் ஆகிற பர்சன்டேஜ் காமிக்கும். அப்படி இங்கே பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக முடிஞ்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாகவே உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். நீங்கள் எக்ஸ்போர்ட் ஆகிற வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து 1080p செட் பண்ணாலும் கொஞ்சம் லேட் ஆகும், ஒன் மினிட் அந்த மாதிரி ஆகும், அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். இப்போ பார்த்தா எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்க்கணுன்னா அந்த ப்ளே ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி நம்ம வந்து அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், டச் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எந்த வீடியோ போட்டாலும் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது 3D மோடி எடிட் பண்ணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி கூட வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.